அப்போது தெரிந்து கொள்ளும் யார் சொன்னது பொய் யார் சொன்னது மெய், எந்த நீதிமன்றம் எந்த தீர்ப்பை எந்த காலக்கட்டத்தில் எந்த வார்த்தையிலே சொன்னார்கள், அது எப்படி தவறாக இவர்களால் திருத்து சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நாளை விளக்கமாக உங்களுக்கு அளிக்கப்படும். ஜெயக்குமார் அவர்களை பற்றி நன்றாக தெரியும், நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய நினைவுகள் எல்லாம் அந்த பெருந்தலைவரை பற்றி மாண்புமிகு புரட்சி தலைவர் கொண்டிருந்த மிகப்பெரிய மரியாதையும், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதே அவரை புகழ்ந்து பேசியதையும் பாராட்டியதையும் நாம் மறந்திருக்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, இந்திய திருநாட்டுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு மறைந்தபோது ஏற்பட்ட அந்த சோதனையான நேரத்தில் இந்திய நாட்டிற்கு துணை நின்று தகுதியானவரை தேர்ந்தெடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அடுத்து வந்த பிரதமரையும் தேர்ந்தெடுக்கிற அந்த பொறுப்பை இந்த நாடு எதிர்பார்த்தவரை விட்டபோது தகுதியானவரை தேர்ந்தெடுத்தவரும் பெருந்தலைவர் காமராஜர். இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற போது அளப்பரிய திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா முழுவதற்கும் கிங் மேக்கராக இருந்தவர் ஒரு தன்னலமற்ற ஒரு முதலமைச்சராக, ஒரு முதலமைச்சர் இப்படித்தான் எளிமையாக இருக்க வேண்டும் என்று படிக்காத மேதையாக இருந்தாலும் சிறந்த பண்பாளராகவும் எல்லா அரசு அதிகாரிகளையும் தன்னுடைய வாதத்திறமையாலே அறிவாற்றலாலே செயலாற்றும் திறமையாலே கவர்ந்து தமிழ்நாட்டுக்கு அளப்பரிய திட்டங்களை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தன்னிகரித்த ஒரு தலைவராக, தன்னலமில்லாத ஒரு தலைவராக, தன் குடும்பத்தை கூட பார்க்காமல் இந்த தேசத்தை பார்த்த தலைவர்களிலே என்றைக்கும் நெஞ்சத்திலே வைத்து போற்றப்பட வேண்டியவர் பெருந்தலைவர் காமராஜ் என்பதால் தான் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் ஒருங்கிணைப்பாளர், நீங்கள் கழகத்தின் சார்பிலே சென்று அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று பணித்தார்கள். மரியாதை செலுத்தி இருக்கிறோம், நெஞ்சத்திலே வைத்து நாம் அவரை போற்றுகிறோம். அவரை போன்ற தலைவர்கள் இன்னும் எழுந்து வர வேண்டும். அவரை போன்ற தன்னலமில்லாத தலைவர்கள், இந்திய நாட்டிற்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வர வேண்டும். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடம். பெருந்தலைவர் காமராஜர் மிகப்பெரிய வழிகாட்டி, அவர் வழிகாட்டுதலிலே இந்த தமிழகம் தழை துவங்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை வெளியிட்டு அவருடைய இந்த நினைவு நாளில் அவருடைய நினைவை போற்றுவதில் எங்கள் கடமையை நாங்கள் செய்கின்றோம். இந்த தீர்ப்பை பற்றி விரிவாக முன்பு தலைமை கழக அலுவலகத்தை பற்றி வந்த தீர்ப்பை பற்றியும், அதில் எப்படி இவர்கள் திசை மாற்றினார்கள் எப்படி பேசினார் என்பதை பற்றியும், நேற்று வந்த தீர்ப்பை பற்றியும் விரிவாக நாளை உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிற மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் இன்று இரவு வந்து விடுகிறார். நாளை உங்களுக்கு விரிவான விளக்கத்தை நாங்கள் அளிப்போம். அப்போது தெரிந்து கொள்ளும் யார் சொன்னது பொய் யார் சொன்னது மெய், எந்த நீதிமன்றம் எந்த தீர்ப்பை எந்த காலக்கட்டத்தில் எந்த வார்த்தையிலே சொன்னார்கள், அது எப்படி தவறாக இவர்களால் திருத்து சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் நாளை விளக்கமாக உங்களுக்கு அளிக்கப்படும். இல்லை, கனவிலே கற்பனையிலே யாரும் எதையும் பேசிவிடலாம். நிதர்சனமான உண்மைகளை மக்களும் தொண்டர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே உண்மைகள் வெளிப்படும். வெளிப்படுகிற போது ஒரு மகத்தான வெற்றி படியிலே மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் நிற்பதை நாம் அனைவரும் பார்க்க போகிறோம். நன்றி. என்னங்க, மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் தான் ஏற்கனவே இதை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். விலகி இருக்கின்றவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், வேதனையிலே வெம்பி கிடக்கின்றவர்கள், அத்தனை பேரும் ஒன்றாக சேர வேண்டும் என்ற கருத்தைத்தான் தொடர்ந்து மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும். இந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை பற்றி நன்றாக தெரியும், நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை.